ஓமலூர் அருகே பள்ளி சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த திருமணமான இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பெரம்பச்சூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் என்பவர் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி ஏமாற்றி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த விஜயை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பக்காலப்பள்ளியில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பேர்ணாம்பட்டு மேற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக புறநகர் மாவட்ட செயலாளரும் ஆவின் பெருந்தலைவருமான வேலழகன் கலந்து கொண்டு வரும் உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பது குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூரில் தொடர் வழிப்பறி சம்பவங்களால் அப்பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஞானப்பிரகாசம் என்பவரும் அவரது சகோதரரும் திருக்கச்சூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது தெல்லிமேடு பகுதியைச் சேர்ந்த வழிப்பறி கொள்ளையர்கள் பிரவீன், தியாகராஜன் உள்ளிட்ட 4 பேர் ஞானப்பிரகாசத்தை தாக்கி செல்போனை பறிக்க முயற்சித்தனர். அங்கிருந்து தப்பி சென்ற ஞானப்பிரகாசம் வீட்டின் மீது பிரவீன் மற்றும் அவரது நண்பர்கள் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. பின்னர் ஒரகடம் செல்லும் சாலையில் சென்ற வேனை மடக்கி டிரைவர் கிளீனரை தாக்கி செல்போன் பறித்துள்ளனர். இந்த சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நாங்குநேரி அருகே கர்ப்பிணி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது தாயார் மற்றும் தங்கையை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டியைச் சேர்ந்தவர் சேர்மக்கணி. கணவரை பிரிந்து வாழ்ந்த இவர் கர்ப்பமான நிலையில் இன்று காலை தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவர் தகாத உறவினால் கர்ப்பமானதாக கூறப்பட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பரிசோதித்ததில் உடலில் காயங்கள் இருந்தது தெரிந்தது. இதையடுத்து அவரின் தாயார் மற்றும் தங்கையை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திருச்சி துறையூர் அருகே சட்டவிரோதமாக மண்கடத்தலில் ஈடுபட்ட டிராக்டரை போலீசார் பறிமுதல் செய்தனர். செங்காட்டுப்பட்டியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் வழியாக வந்த டிராக்டரை நிறுத்தி சோதனை செய்ததில் அனுமதியின்றி சட்டவிரோதமாக மண்கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்தது. விசாரணையில் மண் எடுத்ததை ஒப்புக்கொண்ட ஓட்டுநரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 23 பட்டாசு ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் விதிகளை மீறி செயல்படும் ஆலைகள் மற்றும் வீடுகளில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பது குறித்து ஆய்வு செய்ய கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் சட்டவிரோதமாக செயல்பட்ட 23 பட்டாசு ஆலைகளுக்கு சீல் வைத்தனர். மேலும் வெம்பக்கோட்டை மற்றும் விஜயகரிசல்குளம் பகுதிகளில் வீடுகளில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட இருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் டிவிஷன் மாற்றம் மற்றும் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட தூய்மை தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து தரையில் அமர்ந்து நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உரிய பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என்றும் கோஷங்களை எழுப்பினர். ஆளும் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு பணிக்கு வராமலேயே ஊதியம் வழங்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துப்புரவு பணியாளர் பணி செய்வதற்கு எந்த ஒரு உபகரணங்களும் வழங்காமல் அவங்களை கைகளாலேயே செய்யக்கூடிய வண்ணம் ஆணையாளர் அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை இந்த கண்டித்து நகராட்சி ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பணிக்கே வராத சில நபர்களுக்கு இங்கு சம்பளம் மாதம் சம்பளம் வழங்கப்படுகிறது. அவர்கள் குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள்.